ஒருவேளை ஓ பல்லாதமான சாத்தான் கிறிஸ்துவின் அன்பை பிரிக்க உன்னிடத்துல வந்திருக்கலாம். இந்த காலவெளியில கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். மகளே மகனே என்று உன்னோடு பேசுகிறார். பாதை காட்ட அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவர் யாராலும் முடியாது. மகளே அவர் அன்புக்குள்ள வா. அந்த அன்பு உன்னை அழைக்கிறது. இந்த காலை வெளியில இந்த ஆராதனை வழியாக அந்த அன்பு உன்னை அழைக்கிறது. அன்புக்குள்ள வா. அந்த அன்புக்குள்ள வா. அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை ஆராதனை வேளையில நாம் தேவனை உயர்த்தி பாடுவோம். அவர் பரிசுத்தராய் நம்மத்தில் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் நம்மத்தில் இருக்கிறார். ஜீவன் உள்ள தேவனாய் நம்மத்தில் இருக்கிறார். நம் கோரஸ் புஸ்தகத்தில் கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே என்ற பாடலை நாம் எல்லாரும் பாடுவோம். ஜீசஸ். கோரஸ் புஸ்தகத்தில் 410வது பாடல். ஜீசஸ். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. பரிசுத்தராய் நம்மத்தில் இருக்கிறார். ஒருவரும் சேராத கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்மத்திலே இருக்கிறார். நம்மத்திலே இருக்கிறாரு. நம் தேவாலயத்திலே இருக்கிறாரு. அவர் நம்மோடு இருக்கிறாரு. அந்த தேவன் அவர் நாமம் பரிசுத்தராக இருக்கிறபடினான். மான தேவ பிள்ளையே, கர்த்தர் மோசேயை பார்த்து அந்த மலை மேல அவர்கிட்ட நெருங்கும் பொழுது மோசே இடத்துல தேவன் சொன்னார், உன் பாதரட்சையை கழட்டி போடு,
நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அன்பான தேவ பிள்ளையே, நீயும் நானும் வந்திருக்கிற இடம் இது ஒரு ஆள் இல்லை, இது பரிசுத்த இடம். தேவன் நமக்காக முன்குறித்த இடம், நம்ம ஆராதிக்கும்படி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். இது ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஸ்தலமாய் நம் மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you.